காப்பியனை இன்றவளே காப்பியங்கள் கண்டவளே கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே தாய் புலமையான் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே நிலை பெற நீ வாழியவே நிலை பெற நீ வாழியவே எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்று மின்னுலகில் புரட்சி வலம் வருபவளே செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைநடையும் ஆளுந்த புதியவளே புலங்கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழமனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா நிறை குறையாச்சம் மொழியே நிலை பெற நீ வாழியவே மொழி காய்ச்சல் நமக்கு தேவையில்லை. இதுல பாருங்க, இப்ப வந்து குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் நெருங்கினவங்க, அதாவது இங்க முருகன் இந்த பக்கம் திருமால், முருகனும் வந்து ஒட்டுமொத்த பேரண்ட நிலைக்கு கொண்டு வரப்பட்டுட்டாரு குறிஞ்சி தண்ணியில இருந்து. திருமாலும் முல்லையில இருந்து ஒட்டுமொத்த பேரண்ட நிலைக்கு கொண்டு வரப்பட்டாரு. அதே மாதிரி கொற்றவையும் கொண்டு வரப்படுகிறார். அப்போ இந்த நிலையில இந்த இவங்க எல்லாரோடையும் திருமாலோடு கொற்றவைக்கு ஒரு உறவு சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த இங்க அந்த ஒட்டுமொத்தமான பேரியற்கை நிலையில திருமாலை என்னவா சொல்றாங்க, விண்ணவன் என்று சொல்லுகிற பொழுது விண்ணவன் அந்த பின்பால் விண்ணவின்னு வரும். அது சமஸ்கிருதத்துல வைஷ்ணவன் அப்படி சொல்லி அவனை சொன்னோம்னா கண்ணன், இப்ப திருமாலை சொன்னோம்னா வைஷ்ணவி என்று கொற்றவையை சொல்ல வேண்டும். அவங்க மொழியில அப்படி சொல்லுவாங்க. நம்ம மொழியில வருகிற பொழுது அப்படி மாயோன் மாயோள் என்று சொல்லலாம், விண்ணவன் விண்ணவி என்றும் சொல்லலாம். ஆக இங்க வந்து கணவன் மனைவின்றது வேற, நாராயணன் நாராயணின்னு வரும் பாருங்க. அப்ப இந்த இடத்துல வந்து உருவத்தை வச்சு நாராயணன் தனியா ஒருத்தர் இருக்கிறாரு, நாராயணின்னு தனியா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு பொருள் அல்ல. நாம என்ன உணரணும்னா, இந்த உருவகிப்பு இந்த தோற்றத்தின் மூலமா உணர்த்தப்படுகின்ற ஒரே இயற்கை மூலம் என்னவோ அந்த மூலத்தை ஆண்பால் வடிவமாக முல்லை சார்ந்து பார்ப்பது, பெண்பால் வடிவமாக பாலையில் சார்ந்து பார்ப்பது என்பதுதான் பார்க்க. அதே மாதிரி குமரன் என்று வருகிற பொழுதும் முருகனை பற்றி வரும்போது முருகன் வந்து போர்க்கடவுளாக சொல்லப்படுவார். அதே மாதிரி இருக்குதான் கொற்றவை வந்து போர்க்கடவுளாக இருப்போம். எல்லா ஆயுதமும் கொற்றவையிடம் இருக்கும், எல்லா ஆயுதமும் முருகனிடம் இருக்கும். நீங்க அதுக்கு கவனிக்க வேண்டும். அப்ப இது குறிஞ்சியில வருகிற பொழுது அங்க உள்ள ஒரு ஒப்புமை. இங்கேயும் நீங்க என்ன பார்க்கணும், இப்படின்னு ஒரு வடிவமா தனியா ஒரு கடவுள், இப்படின்னு ஒரு கடவுள்னு இல்லை. அதனால நம்ம சொன்னாங்க, உருவங்கள் பல, அதுக்கு வந்த பின்னணி காரணங்கள் என்பவை பல, ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம உள்ளார சென்று உணர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒருமை தோற்றம் கிடைக்கும், ஒரு ஒருமை நிலை கிடைக்கும். அந்த ஒருமை நிலையில வருகிற போது ஒட்டுமொத்தமும் ஒன்றுதான், ஒரே இறைவன், ஒரே இறைதான். அது ஆண்பால் பெண்பால் படுத்துவது கூட நம்முடைய ஒரு வசதிக்கு செய்து கொள்வதே தவிர, இறைவன் ஆணாக பெண்ணாகலாம் அவர் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கடந்தவன் ஆணாக பெண்ணாக அழியாயின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இங்க வர இந்த இடத்துக்கு வரும்போது அதே குறிஞ்சியில விண்ணிலையில வருகிற பொழுது ஞாயிறு, நான் உங்களுக்கு சொன்னேன் ஞாயிற்று நிலையில வருகிறபோது அதுவே எப்படி சிவ வழிபாடா உயர்ந்ததுன்னு சொன்னேன். அந்த சிவம் வருகிற பொழுது ஒன்று அதுக்கு பேர் வருகிறது என்னென்ன, இதெல்லாம் இந்த மலையுறை கடவுள் என்று பெயர். யாரு சிவனுக்கு மலையுறை கடவுள், ஏன்னா ஞாயிற்றுக்கு அந்த பெயர். மழையிலே வந்து இருக்கிற மலைக்கு உரிமை உள்ளவன், அந்த மலைக்கு மலை கிழவோன் என்று முருகனுக்கு பெயர்.
மலைக்கு பின்னாடி வந்து அப்படி அப்படி இப்படி எழுந்து இப்படி பிறகு வந்து மறைகின்ற ஒரு தோற்றம் தருவதனால எழுஞாயிரும் சரி மறைகின்ற நேரம் சரி கூட மலைக்கு பின்னால் மறைகிறதுன்னு சொல்லுவோம், மலைக்கு பின்னால் எழுகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு மலை தொடர்பு நிலையில ஒரு சிவ வணக்கத்துல தொடக்கத்தில இருந்த ஒரு நிலை அது. அதெல்லாம் இங்கேயும் நீங்க தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். இப்போ திருமண உறவில்லை எங்க கொற்றவைக்கும் திருமாலுக்கும் முருகனுக்கும் எந்த வகையில் தாய் பிள்ளைன்னு சொன்னாங்க, அப்போ கூட திருமண உறவு பற்றி சொல்லாத ஒரு காலம் இருந்தது. திருமணமாக கணவன் மனைவியாக சொல்லப்பட்டது என்பது வந்து சிவன் சிவை என்பது அதே குறிஞ்சியைச் சேர்ந்த நிலையில் முருகனும் உண்டு கொற்றவையும் உண்டு. கொற்றவையும் முருகனும் இருக்கிற இடத்துல மண் சார்ந்த நிலை, மண்ணை விட்டு விண்ணை சார்ந்த நிலை வருது சிவம் என்று இருக்கிறது. அப்போ இந்த மூன்றும் ஒரு முக்கோணமாக வருகிறது, மூன்றையும் இணைக்கிறார்கள். அப்போ அதில் முருகன் நிலைங்கிறது சேய் என்ற நிலையில ஒரு பிள்ளை வடிவமா அதை பற்றி பிறகு சொல்லுகிறேன். எனவே இந்த இடம் தான் இப்ப என்ன ஆகுது, மெய்யியலை பின்னணியா வைத்து கொண்டு நில அமைப்பு நிலத்தை சார்ந்த சூழியல் காரணங்களை கொண்டு வந்த பின்னணியும் வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் ஒரு ஒரு மாதிரி ஒருங்கிணைப்பு செய்கிறார். ஒரு மறு சீராக்கம் மறு இயல்பாக்கம் செய்யப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு இயல்பாக்கம் சிங்க்ரனைசேஷன் சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு இயல்பாக்கம் நடந்தது. இதுவே பழசுதான், வரலாற்றை படி சொன்னா இந்த இயல்பாக்கமே பழசு. அப்படின்னா அதுக்கு மூணு நிலை எவ்வளவு, அதை தான் நான் சொல்றேன். 50,000 ஆண்டுக்கு 100,000 ஆண்டுக்கு முன்ன வரலாறு தாராளமா போகும் என்று சொல்லுகின்றேன். இதெல்லாம் வந்து நடந்து மிக பிற்காலத்துல இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு பக்தி இலக்கியத்துல இவையெல்லாம் கலந்த ஒரு 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 நிலையில தான் பேசுறாங்க. 1500 ஆண்டு அளவில் ஏறக்குறைய இப்போ உள்ள பக்தி இலக்கியத்தை வச்சு நம்ம பேசணும்னா சங்க இலக்கியத்திலேயே கூட வந்து இதை பற்றிய செய்திகள்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. எனவே நீங்கள் இங்கு என்ன காணவன்னா மூலப்பெருந்தமிழ் மரபு என்ற நிலையில் வருகிற பொழுது இந்த தெய்வங்கள் தனித்தனியாக உணரப்பெற்று பிறகு நிலத்தின் சார்பால ஒன்றுக்கு ஒன்று வந்து உறவுபடுத்தப்பெற்று நிலம் என்பதை விட்டு அதுக்கு அப்பாலும் இருக்கக்கூடிய விண் என்பதையும் உள்ளிட்டதாக வருகிற பொழுது அங்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உறவு கற்பிக்கப்பட்ட நிலை இருக்கிறது. இது என்ன, இவ்வளவுக்குள்ளும் உணரத்தக்க ஒரு பரம்பொருள் ஒன்றுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு உதவியாக எப்படி ஆசிரியர் பாடம் நடத்தும் போது பிள்ளைங்க விளங்கிக் கொள்ளணுன்றதுக்காக பல்வேறு துணை கருவிகள்லாம் பயன்படுத்துறாரு. உபகரணம்ன்றாங்க சமஸ்கிருதத்துல, துணை கருவிகளை பயன்படுத்தி அந்தந்த பிள்ளைக்கு எப்படி விளங்க வைக்கணுமோ அப்படி விளங்க வச்சு கொண்டு போடுறாரோ கடைசியில பிள்ளை என்ன உணரும், கணக்கு தான் உணரணும். பிள்ளை வந்து கொடுத்த பொருளை வச்சுக்கிட்டு கேட்டாக்கா 10, 8 எத்தனை அப்படின்னு கேட்கிறார். 10 என்றதுக்கு இங்க வந்து இங்க பந்துகள் இருந்தன, இங்க 8 என்றதுக்கு வந்து இந்த பக்கம் வச்சுக்க வேற என்ன பொருள் என்று வச்சுங்களேன். 18 2 பந்தின்னு கூட வச்சுக்கோமே, 18 பந்துன்னு கேட்க பிள்ளை சொன்னிச்சுன்னா தப்பு. ஆசிரியருக்கு அங்க பிள்ளைக்கு ஊட்ட வேண்டிய அறிவு 18 பந்து இல்லை. நீங்க இவ்வளவுதான் நான் உங்களுக்கு இங்க சுருக்கி சொல்ல முடியும். 18 பந்துகள் சொன்னிச்சுன்னா பிள்ளை பந்து எத்தனைன்னு கேட்டா சொன்னா சரி. ஆனா ஆசிரியர் வந்து இப்ப அதையும் தாண்டிட்டாரு, என்ன சொல்றாரு, 10, 8 எத்தனை அப்படின்னு கேட்டா கூட்டல் முறையில கேட்கிறாரு. பிள்ளை என்ன சொல்லணும், 18 சொல்லணும். போன வாரம் படிச்சோம் பந்து வச்சுச்சுன்னா சார் 18 பந்துகள் அப்படின்னு பிள்ளை சொன்னிச்சுன்னா அது வந்து எப்படி ஒரு பொருத்தம் இல்லாத பதிலோ அது போலத்தான் இந்த புரிந்து கொள்வதற்காக நமக்கு நாமே உணர்ந்து வந்த பாதையில பெரியோர்கள் நான் அதெல்லாம் ஒதுக்கவில்லை புறக்கணிக்கவில்லை, அவற்றையும் அவர்கள் தகுந்த இடம் கொடுத்து அதை கொண்டு எப்படி இறைவனுடைய ஒருமை நிலை ஒப்பற்ற அந்த நிகரற்ற ஒருமை பேராற்றலா இருக்கிற அந்த நிலையை உணரணும் வழிகாட்டினார்களோ அந்த இடத்துக்கு நம்ம போக மறுக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், பின்னாடி வந்தவர்கள் இப்போ எந்திரம் இதெல்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு வடிவத்துக்கும் வச்ச பின்னாடி அந்தந்த இடத்துல எங்க நின்றுக்கிறோம், அதுக்கு மேல நகர மாட்டேங்க. இது எப்படின்னா அந்த புள்ள பந்தை வச்சுட்டு கணக்கு சொல்ற மாதிரி 10, 8 18 சொல்ல வேண்டிய இடத்துல 18 பந்து அப்படின்னு சொல்லி புள்ள சொல்ற மாதிரி தான். இதுல நமக்குள்ள சில என்ன சொல்றது ஒரு நிலை வேறுபாடுகள். இதை அந்நிய மதத்தவர்கள் இதெல்லாம் வந்து பூந்து கொண்டு அங்க ஒண்ணு கொத்தி குதிரை ஒண்ணுன்னு எடுத்து இதை போட்டு வந்து இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் கோளாறு, இதெல்லாம் வந்து ஆரியம், இதெல்லாம் அது இது, இதெல்லாம் வந்து கிரேக்கன் கொண்டு வந்தான், இதெல்லாம் ரோமன் கொண்டு வந்தான், அவன் கொண்டு வந்தான், இதெல்லாம் பாபிலோனிய சுமேரியாவிலேருந்து கொண்டு வந்தது, தமிழனோட எல்லாம் ஒண்ணுமே இல்லை, தமிழன் காட்டிலே தான் இருந்தான் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறாங்க. ஆனா வரலாற்றை மண்ணின் இயல்போடு இருந்து நாம பார்த்தோம்னா நமக்கு இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகும். அதுக்கு ஒரு திறவு தான் இந்த முயற்சி என்று உங்களுக்கு தெரியப்படுது. அடுத்ததுக்கு போறேன். குமரன் குமரி சொன்ன ஒரு முக்கோணம் குறிஞ்சியில, குமரன் குமரி சிவன்
மூவரும் மலை தொடர்பு உடையவர். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சு சொல்லிட்டேன். ஆக அந்த அடிப்படையில் வந்து சிவ வணக்கம் மலையிலே தான் தோன்றியது, முருக வணக்கம் அங்கே தான் தோன்றியது, அதை ஒட்டிய அதே குறிஞ்சியிலே தான் முல்லைக்கும் இடைப்பட்ட ரெண்டும் சேர்ந்து தான் பாலை நிலத்தில் கொற்றவை வணக்கமும் வருகிறது. எனவே தமிழர்கள் வந்து இந்த நிலையில பூனையும் வந்து அவன் எது தெய்வம் இது தெய்வம் இல்லை அதுதான் தெய்வம்னு சண்டை போடலை, அவன் வந்து அந்த இறை உணர்தல் என்கிறத வந்து ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ரெண்டு திணைக்கு கலக்கும் போது குறிஞ்சியும் முல்லையும் கூட அப்படி சேர்கிற பொழுது முதல்ல குறிஞ்சிக்குள்ளேயே வந்துட்டதே அவன் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு பண்றான், அந்த மூணு பேருக்கும் ஒற்றுமை பார்க்கறான், மலை பின்னணியா இருக்கிறது. அடுத்தது பாருங்க, அதுதான் வந்து அந்த தாய் என்றும் முருகனுக்கு சேய் என்ற பேர் இருக்குது. சிவப்புன்றது காரணம் சொல்லியிருந்தேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. சேய் என்பது குழந்தை என்று இன்னொரு பொருளும் இருக்கிறது. எனவே இதை பயன்படுத்தி கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, கொற்றவைக்கு பிள்ளையாக சொன்ன கொற்றவை சேய், கொற்றவை செல்வன், கொற்றவை செல்வ அப்படின்லாம் சொல்லி வந்து முருகனுக்கு பெயர்கள் பல உண்டு. இந்த காலத்துக்கும் பின்னாடி தான் வந்து சிவனையும் கொற்றவையும் இணைக்கிற நிலையில் வருகிற பொழுது சிவனுக்குள்ள தோற்றங்கள்லாம் அப்படியே கொற்றவைக்கும் வரும். அப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து நாக்கிட்டா மாதுருபாகன்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் தத்துவ பின்னணியில் உண்டாக்கப்பட்ட இதெல்லாம் தான் தத்துவ சித்தி கற்பனைன்னு சொல்லி வள்ளலார் சொல்லுவார். தத்துவ சித்திகள் மெய்மத்தால் இந்த நாம் அடைய வேண்டிய பேர்கள், உள்ளிருக்கு செல்ல வேண்டிய அருளார்ந்த பேர்கள், அந்த பேரு நிலைகளை வந்து இவர்கள் ஏற்கனவே தெரிந்த உருவத்திலிருந்து அடையாளப்படுத்தி கொடுத்தார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள இது போதும் என்று நான் உங்களுக்கு நினைக்கிறேன். எனவே மலைக்கெழு மூவருக்கும் உறவு கூறினர் யாரு, தமிழர்கள். ஆரியம் வந்து சொல்லி நம்ம கத்துக்கல, நாம நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு பேர் மாத்தி வித்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். எனவே மலைக்கிழவோன் அத மலையாண்டி முருகனுக்கு வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பாட்டு கட்டு இருக்கீங்களா, தெய்வம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். மலைக்கிழவோன் மலையாண்டி முருகன், மலையுறை கடவுள் சிவன், மலைமகள் கொற்றவை என இந்த மூவரையும் எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு தோற்றமே நாம இந்த இது பார்த்து உறவுபடுத்திய பின்னும் தனி நிலையும் இருந்து வந்தது. மூணு பேரையும் உறவுப்படுத்தினாலும் முருகனுக்குள்ள தனிநிலை வழிபாடுகளும் கொற்றவைக்குள்ள தனிநிலை வழிபாடுகளும் சிவனுக்குள்ள தனிநிலை வழிபாடும் இருக்கத்தான் செய்தது. அப்ப இதில் இந்த ஒருங்கிணைப்பு ஏன் நடந்தது அப்படின்னு அது பற்றியும் பாருங்க. சரி, எல்லா தெய்வத்துக்கும் ஒரு நிலக்கிழமை. இது கொற்றவைக்கும் மற்ற தெய்வத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, கொற்றவைக்கு வந்து ஒரு தெய்வம் ஒரு நிலம் இல்லை, முருகனுக்கு குறிஞ்சி, மாயோனுக்கு முல்லை, ஆனால் கொற்றவைக்கு மூன்று, குறிஞ்சி முல்லை பாலை என்ற மூன்று வந்து விழுகிறது. இதுதான் வந்து கொற்றவைக்குள்ள ஒரு தனி நிலை. இதையே கூட ஒரு காலத்திலிருந்து மூ உலகம் என்றும் கூட சொல்லியிருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில், அப்படி அப்படியும் கருதியிருக்கிறார். மூன்று உலகமாக மூன்று நிலத்தையும் கருதியிருக்கிறார். எனவே அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒரு குறிஞ்சி தெய்வம் சேயோன் குறிஞ்சி ஆகிய மலைநிலத்திலே செழித்தின்ற இளமைகளில் வளர்த்தினால் அதனிடத்தில் உறைவதாக நம்பப்பட்ட சேயோன் என்னும் தெய்வத்துக்கு இளமை வளப்பமும் எழிலும் சார்ந்த முருகு முருகன் முருகோன் குமரன் என பெயர்கள் இருந்தன. மலையும் மலை சார்ந்த இடமாகிய குறிஞ்சியின் ஒரு மருங்கு தொடர்பினால், ஒரு மருங்கு தொடர்பு ஒரு பக்கம்தான் தொடர்பு, முழுசும் மலைக்கெல்லாம் ஒரு பக்கம் தொடர்புள்ளவர். மலைமகள் எனப்பட்ட கொற்றவைக்கும் அதே மலைக்கிழமை, கிழமைனா உரிமை, மலை நிலத்த உரிமை உள்ளது காரணமாக இளமையும் எழிலும் குறித்த குமரி, குமரி என்று சொல்லுக்கேற்ற மாதிரி வாழை கன்னி என்ற பெயர்கள் எல்லாம் கொற்றவைக்கு வருகின்றன. மலைச்செல்வி முல்லைச்செல்வியும் ஆனால் மலைச்செல்வி இருந்து குறிஞ்சி சார்ந்த முல்லை காடு சார்ந்த முல்லைச்செல்வின்னு நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒட்டி ஏற்கனவே பல பேர்களை நான் சொன்னேன். இப்போ திருமாலை வந்து என்ன செய்யறாங்க பாருங்க, திருமண உறவு இல்லாம அண்ணன் தங்கைன்னு உறவுப்படுத்துறாங்க. ரெண்டு பேர் உடன் பிறந்திருந்தா நம்ம சில ஒற்றுமை இருக்கும் இல்லையா, அதனால இது பெண் அது ஆண் அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில அது இந்த திருமண உறவுன்றது வந்து மண்ணு சார்ந்த நிலையில் உண்டான தெய்வம் ஒண்ணுக்கு கூட திருமண உறவு வைக்கல தமிழன். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். சிவனுக்கும் கொற்றவைக்கும் தொடர்பு, அது விண்ணு இது மண்ணு, அது தந்தை இது தாய், வானம் தந்தை மண்ணு தாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில வானத்தை படி நிகர்க்கிற சூரியனை கூட வந்து சொல்லுவாங்க வந்து தந்தைன்னு சொல்லியும் பூமியை வந்து தாயின்னு சொல்றதும் உண்டு. அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐந்து திணையிலையும் வந்து எந்த தெய்வத்தையும் ஒன்றோடு ஒன்று திருமண உறவிலே தமிழர்கள் தொடர்புபடுத்தவே இல்லை. ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். அண்ணன் தங்கை உறவு சொல்றாங்க, அங்க தாய் மகன் உறவு சொன்னாங்க, தகப்பனை பத்தி பேசல. தாய் அண்ணன் தங்கைன்னு வந்தா இவங்க ரெண்டு பேருக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு நீங்க தேடி போனா கிடைக்காது வரலாற்றில். அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாங்க. ஆக அதை வந்து ஒரு உருவகத்தை இணைக்கிறார், ஒருமைப்பாட்டை காட்டுகிறார்.
அங்க மாயோன் ஆண் தெய்வம், மாயோள் பெண் தெய்வம், மாயன் மாயவன் என்பவற்றுக்கு ஏற்ப பெண்பார் மாயி மாயை என அமைந்தன. அந்த மாயை தான் சன்ஸ்கிருத்ல மாயா அப்படின்னு வந்தது. மாயி என்கிற பேர் இன்ன வரைக்கும் தமிழகத்துல ரொம்ப பரவலா இருக்கிறது. பாட்டுல கூட படிப்போம் மாயி மகமாயி அப்படின்னு நம்ம சொல்றது நம்ம கேட்கின்றோம். இதெல்லாம் வந்து அந்த மாயோனுக்கு இதுக்கு ஒற்றுமை. அடுத்தது பால் நிலை அடிப்படையில பாலையில் மட்டுமே குறிஞ்சி முல்லை தெய்வங்களின் பெயர்களும் ஒன்றுக்கு மற்றொன்றை ஏற்றி அமைக்கப்பட்டன. விண்ணவன் விண்ணவி, நான் முன்னே சொன்ன விஷ்ணு அது வைஷ்ணவி என்று வந்தது. அப்புறம் மண்ணும் விண்ணும்னு வருகிற பொழுது அங்கதான் வந்து ரெண்டு பேரும் உடலால கூட ஒரு, இங்க பாத்தீங்கன்னா திருமால் அண்ணன் தனித்தனி உடல், இங்க ஒரு நிலையில உடல் கூட ஒன்றிக்கப்பட்ட நிலை. அந்த நிலைன்றது வந்து ஒரு கணவன் மனைவி என்ற ஒருவர் இருவருடைய உறவில தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு உருவமா கொண்டு வந்த நம்ம மாதிரி பாலியல் நிலையில கொண்டு இதெல்லாம் சிந்திக்கிறோம்னா இதை விட பாவம் வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி சிந்திக்கவே கூடாது. சும்மா சில பாட்டுங்களை கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, மலைமகள் புன்னகைக்காக அப்படி இருந்து நின்னாரு சிவா அப்படின்லாம். இது உருவகமா சொன்னது, ஒரு நயமா சொன்னது, கவிதை நயமே தவிர இது உண்மையிலே இப்படிலாம் எடுத்து போட்டு அப்படின்னா இப்படி பண்ணாரா அவங்க இப்படி பண்ணாங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான ரொம்ப இழிந்த குணங்கள் என்று நான் வருத்தத்தோடு இங்க பதிவு செய்கிறேன். ஆக மாதொரு பாகர், அதே மாதிரி திருமாலை கொண்டிருப்போம். மால் திருமால், மால் ஒரு பாகர், இங்க மாது ஒரு பாகர். அப்ப சிவனை ரெண்டு நிலையில நினைக்கிறாங்க. குறிஞ்சியில இணைக்கும் பொழுது முருகனோட ரொம்ப முருகன் ஆண் ஆனச்சு அப்படி இணைக்கல, அவங்க என்ன பண்றாங்க அங்க கூட பெண்ணு வருகிற பொழுது இணைக்கிறாங்க. மாது ஒரு பாகம், இங்க வந்து மால் ஒரு பாகம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இதான் சமஸ்கிருத சங்கர நாராயணன் சொல்றது. நீங்க பண்ணலாம். முதல் ஆழ்வார் மூணு பேர் இதை பத்தி பாடி இருக்கிறாங்க. இதுக்கு என்னன்னு நான் காரணம் சொல்றேன். அடுத்து இந்த மலைமகள் இதுல புது இது என்ன வந்துருச்சு அப்படின்னா, மாயோன் என்ற மலைமகள் தான் வந்து சேயோன் தாயின்னு சொன்னாங்க. இந்த முதல் படம் பாருங்க. இந்த படத்துல இங்க பாத்தீங்கன்னா நீல நிறம், சங்கு சங்கு சக்கரம் அதெல்லாம் பாருங்க. அந்த மாயோனுக்குள்ள தோற்றம் பெண்பால் படுத்தப்பட்டிருக்கிறது. வடமொழியில வைஷ்ணவி. நடு படம் பாருங்க. இதுல வந்து நான் சொன்ன ஆமான்னு சொன்ன இல்லையா பாருங்க, மலைமகள் வந்து அந்த மாட்டின் மேல அமர்ந்திருக்கிறார். இங்க இதுல வந்து மலைமகள் மட்டும்தான் இருக்காங்க. ஆக இவங்களுக்கு வந்து சைல புத்திரி, சைல புத்திரின்னு ஹிந்தியில சொல்றது. இதே வந்து சேயோன், இங்க பாத்தீங்கன்னா முருகனை வந்து ஆறுமுகனா அந்த பாருங்க, அறுமுக சிறுவன் சொல்லுவாங்க பாருங்க. அது பாருங்க இந்த திருமுக. அப்போ வடமொழியில வந்து ஸ்கந்த மாதா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவன் வடமொழியில் என்ன சொன்னாலும் இங்கே இருந்தெல்லாம் தழுவி போனது தான். அவன் முருகன் என்ன சுப்பிரமணியன் அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு ஒரு கடவுளை தான் தூக்கி கொண்டு அவன் அவன் ஒரு மாதிரிலாம் கொஞ்சம் அவன் வழியில் அவன் விளக்கம் சொல்லிக்கிட்டான். இதை அவன் ரெண்டு பேர் ரெண்டு விளக்கம் சொல்லி ஒரு கடவுளை ரெண்டாக்கிட்டு சண்டை போட்டுருக்கலாம் வேடிக்கையான நிலைகளே. எனவே சிவனுக்கு உறுதியாக எருதி இருப்பது போல் சிவைக்கு ஆண், அதாவது அந்த பசு உறுதியாகவும் இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். மாயோல் தோற்றம் மாயோன் தோற்றமாகவும் உள்ளதை நம்ம வந்து காண்கிறோம். இங்க அடுத்தது பாருங்க, உங்க மான் சொன்ன பாருங்க, மான் இந்த இடத்துல பாருங்க, இங்க மான் மேல இருக்கிறாங்க. கலைமான், கலை ஊர்தி, பாய் கலை பாவைன்றது இதான். இங்க பாருங்க புலி ஊர்தி. இந்த புலின்றது வழக்கம் மாதிரி தமிழ்நாட்டுல இதெல்லாம் இருக்குது. சிங்கானா ஏற்கனவே சொல்லிட்டு அது துருக்கைன்னு வருகிற போது வருகிறது. சரி, இது வரைக்கும் நாம் வந்து இந்த உருவ நிலை இதெல்லாம் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப வந்து சங்க இலக்கியங்களில பரவலாக கொண்டாடப்பட்ட ஊற்றப்பட்ட நிலை என்பது இந்த நிலத்து மரபுகள் வழியாகவும் பிறகு மெய்யியல் மரபுகள் வழியாகவும் கலந்த நிலையில வந்து பாராட்டி கொண்டாடி வணங்கி இருக்கிறார். எனவே நீங்க பார்க்கல என்ன இது, இது ரொம்ப ஒட்டாம இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ஆதியிலேருந்து என்ன வந்துச்சு அது அப்படியே அந்த அந்த நகர்த்து இருக்கிறாங்க. அந்த புள்ளி அங்கேருந்து விரிவாக்கப்பட்டு இந்த தோற்றங்களை வந்திருக்கிறது. ஆக ஓங்கு புகழ் கான் அமர் செல்வி அகநானூற்றுல, காடுரை கடவுள் பொருணர் ஆற்றுப்படையில, பெருங்காட்டு கொற்றி கொற்றி கொற்றவை தான் கொற்றி கழித்தொகையில, கொற்றவை தொல்காப்பியம் பரிபாடல்ல சங்க இலக்கியத்துல, பழையோள் துணங்கை அப்படின்னு சொல்லி பேரு, காடு கிழவி வந்து கிழால் நம்ம சொல்லியிருக்கேன் காடு கிழவி இப்படி. அப்புறம் முருகனை பார்த்தோம்னா கொற்றவை செய், நீங்க ஏன் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நிலம், கொற்றவைக்கு தான் மூன்று நிலம்னு சொன்னேன். அப்ப மூன்று நிலம்னு வரும்போது அந்த மூணு நிலத்துல உள்ள தெய்வ ஆற்றல் நிலை என்பதெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கப்படுவதற்கு உறவுபடுத்துவதற்கு கொற்றவை தான் நடுவமாக நிற்கிறது. கொற்றவை தான் நடுவாக இருக்கிறது. கொற்றவை நிலைதான் நடு என்கிறத உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும், உணர்த்தி விட வேண்டும் என்கின்ற
ஒரு வேட்கையில தான் நான் இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். நீங்க பிடிச்சுக்கோங்க. ஒற்றவை செய் முருகன் சொல்வது, முருகன் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவரு அந்த பிள்ளை என்ற இந்த சேய் என்ற சொல்லல வந்துச்சுன்னு சொன்ன, குமரன் இளமையானவர்னால அதை குழவி அந்த சேய் என்று அப்படியும் எடுத்துக்கொண்டார்கள். கடுஞ்சூர் கொன்ற, அந்த சூர் என்பதை கொன்ற, கடுஞ்சூர் கொன்ற பைம்பூன் சேய் முருகனை சொல்லுது முதல். பயந்த அவனை பெற்ற பயந்த மாமோட்டு துணங்கை அம் செல்வி, துணங்கையும் செல்வி அப்படின்னு இந்த கொற்றவைக்கு இங்க சேய் என்றது யார, சேயை பயந்தால், பயந்தால் பெற்றாள் மான் செல்வி அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல வந்து இதை நீங்க உருவகமா அப்படி எடுத்துக்கணும். இதுல வந்து நம்ம மற்ற மாதிரி எல்லாம் எடுத்துக்கூடாது. அவங்க கரு உற்று இப்படி எல்லாம் வந்து பெற்றாங்க போனாங்கன்னு சில பேர் ரொம்ப ரொம்ப ஏன்னா ஏன் அப்படிலாம் சிந்திக்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. மலைமகள் கொற்றவை பழையோர், இந்த திருமுருகாற்று படையில வரிகளை 257 முதல் 259 வரை பாத்தீங்கன்னா முருகனை சொல்றாரு பாருங்க நக்கீரர். மலைமகள் மகனே நேரடியா விளங்குகிறது. மாற்றோர் கூற்று, எதிரானவனுக்கெல்லாம் கூற்றுவனை போன்றவனே. வெற்றி வில் போர் கொற்றவை சிறுவ, கொற்றவையினுடைய மகனை சிறுவனே சின்ன பிள்ளை முருகனை சொல்றாரு. கொற்றவை சிறுவ இழை அணி சிறப்பின் பழையோள் குழவி, நல்ல பல நல்ல அணிகள் எல்லாம் வந்து ஒப்பனை செய்ய பெற்றவளா விளங்குகின்ற ஒளி பொழிந்த தோற்றத்தோடு இருக்கின்ற பழையோளினுடைய குழவி குழந்தையே அப்படின்ட்டு. குமரன் குழந்தை வடிவம் பெற்றார், குமரியும் குழந்தை வடிவம் பெற்றார். நம்ம நம்ம சொன்ன சின்ன பிள்ளை வடிவத்துல அவங்களை வந்து ஒப்பனை செய்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, அடுத்தது எல்லா தெய்வ வழிபாடுகளிலும் மெய்மம் மெய்யியல் ஏய்பாக்கம் நடந்தது. கொற்றவை வழிபாட்டை நடுவா வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. இதெல்லாம் இணைச்சிட்டு இந்த வழிபாடுகள் ஒன்றொன்றும் தனியாகவும் இயங்குது. நான் முதலே சொன்னேன், எல்லாம் ஒருமிக்கப்பட்ட நிலையிலும் இருக்கிறது. இந்த நிலை இன்ன வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் வடநாட்டில் கொடுத்துட்டு இது வந்து வந்து இந்த மதம் இங்கே தான் தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் கொடுத்த பேரை வச்சுக்கிட்டு இதுக்கு இந்து மதம்னு சொல்றது பொருத்தமாக இல்லை என்பதுதான் நம்முடைய நாம் சொல்ல வருகின்ற செய்தி. நீங்க சொல்றவங்க சொல்லிக்கொள்ளுங்க, ஆனால் இதை மறுக்காதீங்க. இதை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு நியாயம் இருந்தா வந்து சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து அதை பத்தி பேசலாம். சும்மா ஒரு வார்த்தை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தமிழ் மட்டும் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அங்கேயும் தான் வந்துச்சுன்னு மாதிரி சின்ன பிள்ளை போல் நாம் பேசக்கூடாது. அதுதான் சொல்லலாம். அப்ப என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் அந்த ஒருங்கிணைப்புக்கு பின்னணி அமைஞ்சது அண்ட பிண்டம் பற்றிய ஒட்டு மொத்தமும் அணு வியக்கம் என்கின்ற கண்டுபிடிப்பு கண்டறிதல். எந்த பொருளிலும் இருமை நிலை என்ற ஒரு முரண்நிலை இருக்கு, அதுலயே ஒரு இருமை நிலை எல்லாத்துலயுமே அந்த இரட்டை தன்மை இருக்கு அப்படின்னு. தனியா வெளியிலும் பார்க்கலாம், ஒரே பொருளின் இடத்திலும் பார்க்கலாம். இப்போ இரவு பகல் அப்படின்னு வரும், குளிர்ச்சி வெப்பம் இப்படி இந்த மாதிரி ஆணு பெண் இப்படி எல்லாமே போகும். ஆக ஆண் பால் பெண் பால் இயக்க நிலை என்னவா இருந்தாலும் பல்வேறு உயிர் அகரிணை உயர்தினைன்னு என்ன வச்சாலும் எல்லாத்துலயும் வந்து இந்த ஆண் பால் பெண் பால் என்ற அந்த பால் நிலை விடுக்காட்டு நிலைங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த நிலையில வரும்போது அது கலந்துதான் ஒரு இயக்கமே நடக்குது எல்லாத்துலயுமே நம்ம பாக்குறோம். அப்ப இத வந்து குறியீடு பண்ணுகிறார்கள், ஒட்டு மொத்தத்திலையும் சேர்த்து எல்லா உயிரிலும் இந்த ஆண்பால் பெண்பால் தன்மைகள் இருக்கிறது. ஆக இது அத்தனையிலையும் இருக்குன்னு சொன்னா அது அழியவே இல்லை, எப்போதும் இருக்குது அது. அப்போ அந்த அந்த மூல ஊற்றாணிக்கு அதை அடையாளப்படுத்துகிறார், மாது ஒரு பாகம் உடையவர், மாதுரு பாகன் மங்கை பொங்கன் என்று சொன்னார். அப்ப உருவப்படுத்தும் போது அது வந்து சிவனையும் சக்தியையும் இணைக்கிறார். இதுதான் அதோட செய்தி. ஐம்பூதம் பற்றிய கோட்பாடு, இந்த ஐம்பூதங்களும் நீர் நிலம் நீர் தீவழி விசும்புன்னு தொல்காப்பியர் சொல்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப பழமையில கண்டுட்டாங்க. இதெல்லாம் உண்டான பிறகு இந்த இயல்புகளும் நடந்து விட்டன. சரி, அது வந்து இயற்கை இயங்கியல். எட்டுருவம், எட்டுருவம் என்ன, அந்த ஐந்து பூதத்தோட நிலம் நீர் தீவழி விசும்புன்ற அஞ்சோட நிலா சூரியன் ஏழாச்சி இதெல்லாம் இந்த ஏழையும் பார்த்து உணர்ந்து இது இப்படி இப்படிலாம் சிந்தனையில மூழ்கி தளித்து அதை பற்றி ஐந்த வண்ணமாய் கிடக்கிறதே ஒன்று, அறிந்த வண்ணமாய் கிடக்கிறதே ஒன்று உயிர், நாம் அந்த உயிர் ஆன்மா என்று. அப்போ இது வந்து இந்த எட்டு நிலைகள்ல தன்னை சூழ்ந்திருக்கிற அருகில் இருக்கின்ற இயற்கை எல்லாமே எவ்வளவு தொலைவா போனாலும் அஞ்சு பூதத்துல வந்துடும், எந்த ஆண்டம் எவ்வளவு தொலைவு இருந்தாலும் பக்கத்திலே உள்ள ஒரு ஒளி நிலை வரும்போது இருமை நிலை காட்டுகிற பொழுது அந்த இருமை நிலைக்கு அடையாளமா வெப்பம் உள்ள கதிரும் குளிர்ச்சி உள்ள நிலவும் அங்க காட்டப்படுகிறது. அங்க வந்துருச்சு பாருங்க,
அதை இருமை நிலைக்கு அடையாளமும் வந்துருச்சு. இதெல்லாம் உணர்ந்துகிட்டு இருக்கிறது யாரு? இதெல்லாம் இதை பற்றி கருத்துக்களை கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டு கருதுகோள்களை உருவாக்கி கொண்டிருப்பது யாரு? அதை பற்றி மாற்றிக்கொள்வது திருத்திக் கொள்வது எல்லாம் யாரு? அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா அதெல்லாம் சேர்த்து இந்த எட்டும் உருவமாக இந்த எட்டு உருவத்திலும் உள்ளே இருந்து ஒருங்கிணைந்த எல்லாவற்றிலும் சேர்ந்து திகழ்கின்ற ஒரு மூலம் எது அப்படின் போது அதைத்தான் இறை என்று அடையாளப்படுத்துகிறார். அப்ப அந்த கோட்பாடு வந்த பின்னாடி இந்த உருவ நிலைகளிலும் அதை கொண்டு இறக்குறாங்க, அதையே இங்க இறக்குன்றாங்க. நீங்க அதான் புரிஞ்சுக்க வேணும். ஆக எல்லா தெய்வ வழிபாடுகளிலும் மெய்மம் மெய்யல் இயல்பாக்கம் செய்யப்பட்டது. இப்ப ஆறு ஆதாரம் கண்டுபிடிச்சோன்னா அது முருக வழிபாட்டுக்கு மட்டும்தான் இல்லை, எந்த தெய்வ வழிபாடாதான் அந்த வழிபாட்டுல அந்த ஆறு ஆதார இணைப்பு செய்யப்பட்டது. அதே மாதிரி ஓங்காரம் ஒட்டு மொத்தமும் வந்து நாதம் விந்துன்ற ரெண்டு நிலையில் அடங்கின பிறகு எல்லாமே எல்லா தெய்வத்துக்கும் ஓங்கார பின்னணி இணைக்க பெற்றது. ஒட்டுமொத்த இயங்கியல் இயல்பாக்கம் அது வந்த பிறகு அது இயங்கி கிடக்கிறது, அது அசைதல் ஆடுதல் என்பதனால அந்த ஆட்டத்தை தான் திருநட்டம் என்றார்கள், திருவிளையாடல் என்றார்கள். அதில் அதை இயங்குகிற அந்த திரு இயக்கத்தை திருநடனம் என்றும் திருநட்டம் என்றும் கூத்து என்றும் அதனால கூத்தன் என்றும் இப்படியெல்லாம் வந்து பொதுமைப்படுத்தி கொண்டு வந்தார். அடுத்தது மறைய நின்றுள்ள ஆதி பகவன், அது மாமணி சோதி என்னும் இறைநிலை. அது இந்த உருவம் தான் இப்படித்தான் சொல்லி இங்கதான் அப்படின்னு அடையாளப்படுத்தும், எங்குமாக எல்லாம் கலந்த நிலையில நிற்கிறதுனால அதை ஆதியாக எல்லாவற்றையும் அது அதுதான் தாங்கி நிற்கிறது, அத்தனைக்கும் அதுதான் இடமாக இருக்கிறது, அதான் பதி. பதினா இடம் அது. அப்ப அது மட்டுமல்ல தலைமை பொருளாகவும் குறிக்கும் போது அது பதின்றது அது ரெண்டாவது அடிப்படை, அத்தனைக்கும் அதுதான் சார்பு, அதான் சார்பு கொடுக்கு ஆதாரமா நிற்கிறது. எனவே இந்த மீயலை தமிழன் கண்டு இதெல்லாம் இணைக்கிறான், இந்த உருவங்களோட இணைக்கிறான் நீங்க புரிஞ்சுக்கணும். மலர்மிசை ஏகுதல் ஓக நிலையில வருகிற பொழுது உள்ளுக்குள்ளேயே இந்த ஆறு ஆதாரத்தால அவர்கள் வந்து கடைசியில ஏழாம் நிலையில அவர்கள் வந்து மெய் திருவடி பேரு ஏதுதல் வருகிற பொழுது அந்த நிலையும் அங்கு இணைக்கப்படுகிறது. முத்தொழில் இறைமைன்னு சொல்லணும், போன முறை சொன்ன அதே ஐந்தாம் பிரிப்பார்கள், படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்வார்கள். செந்தன் நெறியின சன்மார்க்கத்தில் அதை வள்ளலாறு கொஞ்சம் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவார். அது தோற்றுவித்தல் இந்த வாழ்வித்தல் பக்குவம் துருசி நீக்குதல் வாழ்வித்தல் பக்குவம் அறிவித்தல் இப்படியெல்லாம் சொல்லுவார். அப்போ இது வந்து இறைக்குள்ள பொது பண்பு. இந்த பொது பண்பு வந்துட்டவுடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு இறை பொதுமையை உணர்கிறார்கள். பொதுமை வந்துட்ட பிறகு இப்போ ஒரு நாள் கும்பிட்டோம் வணங்கிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னா நீ ஒன்றும் பண்ண வேணாம் அதை கும்பிடு, ஆனால் அது ஒருமை உணர்வோடு கும்பிடு. இது வேற அது வேற அங்க ஒரு தெய்வம் இது ஒரு தெய்வம் இது வேற அது வேறன்னு சொல்லாது, எல்லாம் ஒன்னே தான். ஒன்றே நாம் இத்தனையாக நாம் உணர்ந்து விட்டோம். ஏனென்றால் நாம் வெவ்வேறு நிலையில இருந்தோம், வெவ்வேறு இடத்தில் இருந்தோம், வெவ்வேறு நிலத்தில் சார்ந்து நாம் உணர்ந்த நம்முடைய உணர்ந்த வகையினால் வந்த வேறுபாடே தவிர இயற்கையில் உள்ள வேறுபாடு அல்ல. இந்த உருவங்கள் வந்து தாமா இந்த உருவ வேறுபாட்டை செய்யவில்லை என்பதை நாம உணர வேண்டும் என்பது தான் வந்து அதில் சொன்ன. அதனால தான் யாதொரு தேவர் கண்டீர் மாதேவர் அல்லால் மற்றொரு தேவர் இல்லை என்று சொல்லி பிற்காலத்துல ஒரு 800 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு பிற்பட்டு கூட சொல்லிக்கலாம், மெய்கண்டாருடைய ஆசானா விளங்கிய அருள்நிதி சிவனார் எத்தான் சொன்னாரு, எத்தேவர் எந்த தேவர்னு யாரோ கும்பிடுங்கப்பா எல்லாம் பண்ண, மாதேவர் அல்லால் மற்றொரு தேவர் இல்லை, ஒரு கடவுள் தான்ப்பா இருக்கிறாரு நீ எந்த உருவத்துல. இதெல்லாம் முதல்ல விளக்கணவங்க கூட சில பேர் எல்லாம் சரியா விளக்கல் மக்களிடத்துல, அல்லது இந்த எதிர்ப்பு இறை மறுப்பு சிந்தனை உள்ளவங்களுக்கு கூட அவங்களுக்கு சரியா கொண்டு சேர்க்கலன்னு தான் நான் வந்து இறை நம்பிக்கையை முன்னெடுத்தவர்களை நான் ஒரு வகையில குறைப்பட்டுக் கொள்கிறேன். அவங்க என்ன சரியா சொல்லலை, சரியா சொல்லியிருந்தா அவங்களும் சரியா உள் வாங்கியிருக்கணும். சில பேர் என்ன சொன்னாலும் தேர மாட்டாங்க, அது வேற கதை, தேர்றவங்க இருக்கிறாங்க நியாயமா சொன்னாங்க கேட்டுக்குவாங்க. அவர் வந்து இறை மறுப்பு சிந்தனை உள்ளவர் என்றாலும் அவர்கிட்ட அறிவான முறையில் இதுதான் இப்படிதான் இதனுடைய கட்டமைப்புகள் இப்படிலாம் நிகழ்ந்திருக்கு, கால வகையினால் இப்படி வந்திருக்கு அப்படின்னு எடுத்து சொல்வதற்கு காலமும் வேண்டும், வரலாற்று அறிவும் வேண்டும், பொறுமையும் வேண்டும், இயற்கை அறிவியலும் வேண்டும், எல்லாம் உணர்ந்தாதான் இதை கொண்டு சேர்க்க முடியும். எனவே இதெல்லாம் ஆயிரம் வெளியில நம்ம வந்து பார்த்தோம் போலவும் உள்ளுக்குள்ள மெய் உணர்தல் என்கின்ற ஒன்று, தன்னை அறிதல் என்கின்ற ஒன்று வருகிற போதுதான் வீடு பேர் விடுதலைன்னு வருகிறது. அந்த விடுதலை வெளியில இல்லை, உன்னிடத்துல இருக்கிறது, உனக்குள்ளா இருக்கிறது. அதை கண்ட பின்னாடி இறைக்கும் உயிருக்கும் ரெண்டு நிலை என்கிறது இல்லை, நான் அதைத்தான் தான் என்று அவன் என்று இரண்டாவது தத்துவம்னு முதல் குறிஞ்சி இதுல கடைசி சிவ வணக்கத்துல நான் சொன்னேன், உயிர் என்றும் இறை என்றோ ரெண்டா இல்லாம ஒருமிக்கின்றோம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், கடவுள் நிலை அறிந்து அதன் மயமாதல், இதுதான் அது, அதான் இரண்டற்ற நிலை. அந்த இரண்டு அதன் மயமாயிட்ட பிறகு ரெண்டு இல்லையே, இது வேணும் ரெண்டு நினைக்க வேற ஒன்றும் இல்லையா,
தானவன் ஆனபின் ஆரை நினைவது, தானவன் ஆனபின் ஆரை உகப்பது, தானவன் ஆனபின் ஆரை வரைவது. இது நம்ம திருமந்திரத்தில் இருக்கு, ரொம்ப தெளிவு. சொற்கள் எளிய சொற்கள், பொருள் ரொம்ப உயர்ந்த, மிக உச்சமான, மிக தூய நிலையில காணக்கூடிய பொருள் நிலை. நான் இந்த இது இன்றைக்கு உங்களுக்கு சற்று நீட்டமாகத்தான் சொல்லுகிறேன், ஏன்னா வேறு வாய்ப்பும் இல்லை. என் அன்பு தோழர்களே, தமிழியல் மீட்பு, தமிழ் இன மீட்பு என்று சொல்லிக்கொண்டு சில்லறை சில்லறையாக அங்கங்கு கொத்தி எடுத்து அவரவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி காட்டுவது என்பதெல்லாம் சரிபடாது. ஒட்டு மொத்தத்தையும் நம்ம உள்வாங்கித்தான் ஆக வேண்டும். நாம் நம்முடைய முன்னோரை நேசிப்பது உண்மை என்றால், நம்முடைய முன்னோர் வழியில வாழ வேண்டும் என்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்குமே ஆனால், அதில் நமக்கு ஒரு திண்ணம் உண்டு இருக்கிறது என்பது உண்மையானால், இதையெல்லாம் நாம் மீட்டுக் கொள்ளத்தான் வேண்டும், முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம நம்மை பிறர் ஏற்கிறார்கள் இல்லை, நாம் முதல்ல நம்மை நாமே ஏற்க வேண்டும். நம் முன்னோர்களை நாம் ஏற்க வேண்டும், பிறருக்கு நாம் பிறகு புரிய வைக்கலாம். நாமே இதுல வந்து ஒருமைப்படாத பொழுது, இனம் வரும், மொழி வரும், வந்தன இந்த இந்த இறை இயல் வந்தவொடனே அப்படியே எல்லாம் மாறியா ஓடி போயிடும். இது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை சேர்ந்த சில அன்பர்கள், என்னோட பழகியவர்கள் கூட என்னை எந்த பக்கம் எந்த கட்சியில சேர்ப்பது என்று தெரியாமல் விழிக்கிறதாக கூட சொல்லுகிறார்கள். நான் தெளிவாக இருக்கிறேன். சிவசக்தி ஏ பாக்கும் நான் சொன்னேன், மூலமும் இருக்குது. இப்போ கொற்றவையும் அது சிவன் என்றும் நம்முடைய அது பெண்பால் சிவை என்று பின்னால் வந்தது சொல். குமரிமலையினுடைய மூழ்களுக்கு பின்னர் என்ன நடந்தது? இமயமலையினுடைய சிமயம், அதோடைய சிகரம், சிறந்த பகுதி ஒன்று கயிலை. அங்க இந்த கயிலை வந்து தென் தெற்குல குமரியிலே இருந்தது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இத எப்படி இந்த குமரி முழுகுனவுடனே இதுல ஒரு சிமயத்தை நினைவு கூர்ந்து அப்படியே இமயத்துல கொண்டு போகும்போது அங்கேயும் கயிலை என்று அடையாளப்படுத்தினார், அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இங்க கயிலைக்கு மூத்தது முதல் வடிவம் குமரியில் இருந்தது, அது மூழ்கி மறைந்த பின்னாடி புதிதாக ஒன்றை நிலைப்படுத்தி கொண்டார், அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஆரியன், திராவிடன், தமிழன், தெலுங்கு, மலையாளத்தான், குஜராத்தி, ராஜஸ்தானி, பிராமணன், சூத்திரன், இவன் எவனுக்கும் வேலை இல்லைங்க. இது இயற்கை. இந்த இயற்கையில முன்கூட்டி அங்க தமிழ் நிலத்துல தமிழ் மரபில் எல்லாம் வந்தது. பின்னாடி அவங்க அவங்களுக்கு பேர் வேணும், உரிமை வேணும், எங்களோட பிடிச்சி சண்டை போட்டுக்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு அது அவங்களுடைய மனநிலையை தவிர உண்மை என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது இயற்கை என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளும்படியாக நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஆக அது பார்த்தீங்கன்னா அந்த ஒளி அப்படி பொங்கி வீசும், அந்த கதிர் ஒளி பட்டா பொன்மயமா இருக்கும். வேறு அப்படி படாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல அப்படி வெள்ளையா இருக்கும். அதனால வெள்ளி மலை என்றும் அதுக்கு பெயர், பொன்மலை என்றும் அதற்கு பெயர். வெள்ளியங்கிரி, கிரி மலை, அதனுடைய நினைவாக அப்படியே தெற்கு தமிழ் நாட்டிலேயும் வெள்ளியங்கிரின்னு ஒரு மலையும் இருக்கிறது. சரி, ஆக அங்கே மலையுறை கடவுள் ஆகிய சிவபிரான் மலைமகள் கொள்ளுனன் என்று அழகாக பொருத்தப்படுறார், அங்க சேர்க்கப்படுறார். ரெண்டு பேரும் மலையில் இருக்கிறாங்க, அவளும் மலைமகள், அவரோ மலையுறை கடவுள். சரி, மலை தொடர்பு என்ற இதன் அடிப்படையில் இருவரும் சேர்க்கப்பட்ட நிலையில் தான் சிவம் என்றும் சக்தி என்றும். அப்பதான் மலைமகளையும் அவரையும் சேர்த்த பின்னாடி இவருக்குள்ள பேர்கள் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் வரும். சில பேர்கள் வந்து அவருக்கு ஒரு பேர், இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்ப குவளை கண்ணி கூரன் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர், சொல்லுவார் குவளை கண்ணி அவங்களுக்கு. அப்ப இவர கண்ணு முக்கண்ணுன்னு சொல்ல, அவங்களுக்கு தான் மூணு கண்ணு இருக்க, ஆனா குவளை கண்ணி கூரன் அப்படின்வார். அப்ப மாதவரு பாகன் என்றது அது அப்படி இன்னொரு விதமா சொன்னது. இப்படி வந்து சித்தரித்து நயப்படுத்தி சொல்வது அது கவிதையை சார்ந்தது, செய்யுள் நயத்தை சார்ந்தது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இந்த மாதிரி ரெண்டு பேரும் இணைக்கப்பட்டது, தனித்தனியா இருந்து இணைக்கப்பட்டு ஒரே நிலைக்கு ரெண்டுமே பிரிக்கப்படாத மாதோரு பாகம் என்கின்ற அந்த ஒரு ஆண்மையும் பெண்மையும் ஒன்றிய ஒரு தோற்று ஒருமை தோற்றமாக கொண்டு வந்தது மூன்றாவது கட்ட இயை பாக்கம்னு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த உருவ அமைப்புகள்லாம் அப்படி கொண்டு வர பாருங்க. அங்க எருதும் இருக்கிறது, ஏரும் இருக்கிறது, அரியேறும் இருக்கிறது, அடலேறும் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னாக்க வந்து மலை கடவுள் மலைமகள் ரெண்டு பேர் தனித்தனியா அப்படி இருக்கிற மாதிரி இங்க பார்த்து சேட்ட மாதிரி இருக்கும். சரி, குமரி மலை இமயமலை மாற்றம் சொல்லிட்டேன், குமரி ஆறு கங்கை ஆறு நிகர் மாற்றம் சொல்லிட்டேன். இது தமிழருடையது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இமயமும் தமிழர் இடமே, இமயம் வரைக்கும் தமிழர் தடமே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் வலியுறுத்துறேன்.